அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் டிஎன்பிஎஸ்சிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா. 13/12/2022 அன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா, அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் சரியா, இது வந்து குரூப் 1A சர்வீஸில் வந்து வரும் சரிங்களா. ஆனால் கிட்டத்தட்ட சேலரி வந்து ஈக்குவலாக தான் இருக்கும், குரூப் 1க்கும் 1A-க்கும் சேலரி வந்து ஈக்குவலாக தான் இருக்கும், நல்ல சேலரி தான் சரிங்களா. எத்தனை வேக்கன்சி அப்படின்னா, 9 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிபியூஷன் வேக்கன்சி வந்து கொடுக்கல, 9 வேக்கன்சி. சேலரி லெவல் எவ்வளோ அப்படின்னா, 56,100 2,05,700 வரைக்கும், லெவல் 22 அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. லெவல் இருக்குது, நம்ம குரூப் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லெவல் 8 தான், இது வந்து லெவல் 22, டாப் லெவலில் வந்து இருக்கும் சரிங்களா, நல்ல சேலரி. ஓகே, இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா, அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு 12/1/2023 வரைக்கும். அதே மாதிரி கரெக்ஷன் பண்ணுற டேட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, 17/1/2023 டு 19/1/2023 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ரிமினரி எக்ஸாம் எப்போ அப்படின்னு கேட்டால், 30/4/2023. ஸோ ஏப்ரல் 30 தேதி காலையில் 9:00 to 12:00 வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ரிமினரி எக்ஸாம் வந்து நடக்கும். மெயின்ஸ் எக்ஸாம் வந்து பின்னால் வந்து சொல்லுவாங்க. இது வந்து குரூப் 1 காட்டிலும் அதிகமான பேப்பர்ஸ் வந்து இருக்கும். மொத்தம் நீங்கள் வந்து 4 பேப்பர் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். டோட்டலாக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சேர்த்து 5 பேப்பர் எழுதுகிற மாதிரி இருக்கும் மெயின்ஸ் மட்டுமே சரிங்களா. சரி, இதுக்கு ஏஜ் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும், 1/7/2022 மினிமம் ஏஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 21 வந்து இருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, பிசி, பிசிஎம் இவங்களுக்கு 39 வயசு வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா. 39 ஏஜ் வரைக்கும். அதர்ஸ் பொறுத்த வரைக்கும் 34 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா. அதே மாதிரி இதுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, பேச்சுலர்ஸ் டிகிரி இன் சயின்ஸ் ஆர் இன்ஜினியரிங் சரிங்களா. நீங்கள் வந்து பிஎஸ்சி ஆர் பிஇ ஆர் பிடெக் நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள் சரிங்களா. எல்லா கோர்ஸும் வந்து எலிஜிபிள் இல்லை, அதில் ஒரு சில குறிப்பிட்ட கோர்ஸ், ஒரு 21 கோர்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இந்த கோர்ஸ் தான் எலிஜிபிள். இதுக்கு ஈக்குவலன் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் இதில் வந்து நிறைய டவுட் வரும், சார் நான் வந்து பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி வந்து படிச்சிருக்கேன், எனக்கு வந்து இது வந்து எலிஜிபிளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படி டவுட் இருந்துச்சுன்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷனில் ஈக்குவலன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஈக்குவலன் டிகிரி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க உங்களோட டிகிரி வந்து இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. மைக்ரோபயாலஜி, இப்போ பிஎஸ்சி பாட்னிக்கு வந்து மைக்ரோபயாலஜி வந்து ஈக்குவலன் டிகிரியை வந்து கம்பேர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு எந்தெந்த யூனிவர்சிட்டிஸில் வந்து படித்தா ஈக்குவலன் ஆகுது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து லாஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க, லாஸ்ட்டில் காமிக்கிறேன். அதில் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க உங்கள் டிகிரி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் பிஎஸ்சியில் வந்து வருவீங்க, ஆனால் இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இருக்காது அதில் சரிங்களா. ஸோ அது நீங்கள் வந்து பயமாக இருக்கும், ஓ ஒருவேளை வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பின்னால் வந்து செக் பண்ணிக்கோங்க. சரி, என்னென்ன அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பேச்சுலர்ஸ் டிகிரி இன் ஃபாரஸ்ட்ரி சரிங்களா, பாட்னி, ஜுவாலஜி, பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஜியாலஜி, அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங். ஸோ மேக்ஸிமம் இன்ஜினியரிங்கில் எல்லா இதுவுமே வந்து உள்ளே வந்து வந்துடும் சரிங்களா. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், சிஏ அதாவது பாருங்கள் சிஏ படித்தவங்க கூட இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் சரிங்களா. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்ளை பண்ணலாம், என்விரான்மெண்டல் சயின்ஸ், வெட்டினரி சயின்ஸ் படித்தவங்க கூட இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் சரிங்களா. சரி, அப்ளை பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை வந்து கிடையாது. ஏன் அப்படின்னா இது வந்து பெரிய போஸ்டிங், குரூப் 1 லெவல் போஸ்டிங் சரிங்களா. கிடச்சுன்னா உண்மையிலே உங்கள் லைஃப் வந்து செட்டில் தான், அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு போஸ்டிங் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. சரி, ஸோ இதுக்கு வந்து பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. மினிமம் மேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 163 சென்டிமீட்டர் ஹைட் வந்து இருக்கணும், ஃபீமேல் 150 சென்டிமீட்டர் இருக்கும். இது நார்மலாகவே மேக்ஸிமம் எல்லோரும் இருப்பாங்க. அதே மாதிரி செஸ்ட்டு வந்து பொறுத்த வரைக்கும் 84 அதாவது மேலுக்கு வந்து 84 நார்மலாக வந்துருக்கணும். எக்ஸ்பேன்ஷன் ஆகிறப்ப 5 சென்டிமீட்டர் வந்து விரிவடையணும். இது நார்மலாகவே எல்லாருக்குமே விரிவடையும், அதனால் பிரச்சனை வந்து கிடையாது ஓகேவா. அதே மாதிரி எப்பயுமே ஃபீமேல் கொடுக்க மாட்டாங்க, அந்த டைம் ஃபீமேலுக்கும் கொடுத்துட்றாங்க. ஸோ ஃபீமேலுக்கு வந்து 79 நார்மல் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பேன்ஷன் வந்து 5 சென்டிமீட்டர் வந்து கொடுத்துட்றாங்க சரிங்களா. சரி, ஒரு சில
பர்சன்ஸ்க்கு மட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹைட்டு வந்து கம்மியாக கொடுத்துருக்காங்க. அதாவது ஷெடியூல் ட்ரைப்ஸ் இது வந்து பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும், அந்த அசாமிஸ் பூட்டானிஸ் கார்வாலிஸ் கோர்காஸ் இவங்க இருக்கிறது மட்டும், ஆனால் மேக்ஸிமம் வந்து இவங்கெல்லாம் வந்து இருக்க மாட்டாங்க சரிங்களா. சரி ஓகே. அதே மாதிரி கண்டிப்பாக இந்த மினிமம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. மினிமம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டு வந்து என்ன பண்ணணும், இருக்கணும், இல்லைன்னா பின்னால் எலிஜிபிள் இல்லாமல் வந்து போயிடும் சரிங்களா. சரி ஓகே. அதே மாதிரி ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து இருக்குது. ஃபிசிக்கல் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் வாக்கிங் டெஸ்ட் வந்து வைப்பாங்க. இது எப்போ வைப்பாங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னால், அதாவது மெயின்ஸ் முடித்ததுக்கப்புறம் இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னால் வந்து இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் 25 கிலோமீட்டர், அதாவது ஆண்களுக்கு 25 கிலோமீட்டர், பெண்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 16 கிலோமீட்டர், 4 மணி நேரத்தில் நீங்கள் வந்து வாக்கிங் டெஸ்ட் நடந்து கடந்துடணும். ஸோ ஓரளவுக்கு நீங்கள் மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நடந்துருவீங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நடக்கிறதானே, நீங்கள் வந்து ஓடுறதில்லை இல்லையா சரியா. அடுத்ததாக ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க, இது நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்ததாக எக்ஸாம் பேட்டன், எக்ஸாம் பேட்டன் பொறுத்த வரைக்கும் ப்ரிமினரி எக்ஸாம், ப்ரிமினரி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆஸ் யூஷுவல் குரூப் ஒன்றுக்கு என்ன இருந்துச்சோ அதே விஷயந்தான் இங்கே வந்து இருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸ் 175 கொஸ்டின், அது மாதிரி ஆப்டிடியூட் 25 கொஸ்டின், டோட்டலாக வந்து 200 கொஸ்டின், 300 மார்க் சரிங்களா. இது மினிமம் குவாலிஃபை மார்க் வந்து கொடுத்துருப்பாங்க, அது நம்மளுக்கு தேவையில்லை, ஏன்னா எல்லாருமே டாப் லெவலில் தான் வந்து வருவாங்க. எப்படி குரூப் 1 எக்ஸாம் இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த எக்ஸாமும் வந்து இருக்கும், கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் சரிங்களா. அடுத்ததாக மெயின் எக்ஸாம் அண்ட் ஓரல் எக்ஸாம். மெயின் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் டோட்டலாக நீங்கள் எத்தனை பேப்பர் எழுதுவீங்க, 5 பேப்பர் வந்து எழுதுவீங்க பாருங்கள், 5 பேப்பர். அதுக்கப்புறம் இன்டர்வியூ வந்து இருக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் தான் கொடுப்பாங்க எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில். 3 மணி நேரம் எக்ஸாமு, 100 மார்க் தான். இதில் மினிமம் குவாலிஃபை மார்க் வந்து எடுக்கணும், 40 மார்க். யாராக இருந்தாலும் சரி தான், பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி யாராக இருந்தாலும் சரி தான், நீங்கள் 40 மார்க் மினிமம் எடுத்தே ஆகணும். நீங்கள் 40 மார்க் எடுத்தால் தான் அடுத்த லெவலில் உள்ள பேப்பர்ஸ் வந்து திருத்துவாங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நாட் எலிஜிபிள் சரிங்களா. சரி, பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் இந்த குரூப் 1 சிலபஸ் என்ன இருக்கோ அதுதான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜென்ரல் ஸ்டடீஸில் டிகிரி ஸ்டாண்டர்டில் வந்து இருக்கும், டிஸ்கிரிப்டிவ் டைப் தான், 3 மணி நேரம், ஆனால் 200 மதிப்பெண்கள் தான். அதுக்கப்புறம் பேப்பர் 3 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் வந்து இருக்கும், 3 மணி நேரம், 100 மதிப்பெண்கள் தான். இங்கிலீஷ் கண்டிப்பாக வந்து எழுதியே ஆகணும். அடுத்து ஆப்ஷனல் பேப்பர் 4 அண்ட் பேப்பர் 5, ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறது. செலக்ட் பண்ணுறது வந்து நீங்கள் மேலே ஒரு 21 இது டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்க இல்லையா, பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி, பிஎஸ்சி ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜுவாலஜி, இதில் இருந்து நீங்கள் ஏதாவது 2 வந்து சூஸ் பண்ணணும். அது நீங்கள் சூஸ் பண்ணுறது எது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அக்ரி படித்தவங்க அக்ரியில் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, அப்படி நீங்கள் வந்து அக்ரி வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் எனி 1 கிடையாது, எனி 2 வந்து செலக்ட் பண்ணணும் கண்டிப்பாக. அதில் வந்து 2 செலக்ட் பண்ணணும், 2 படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 300 மதிப்பெண்கள், 300 மதிப்பெண்கள். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக நீங்கள் வந்து தெரிஞ்ச ஒரு டாபிக் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. அதுக்கப்புறம் இன்டர்வியூவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 120 மதிப்பெண்கள், டோட்டலாக வந்து 1020 மதிப்பெண்கள் நீங்கள் வந்து எடுத்தாகணும். 1020 மதிப்பெண்கள்லாம் 300, 300, 600, 800, 900, 1020, இந்த பேப்பர் 2லேருந்து பேப்பர் 5 வரைக்கும் உள்ளது மட்டும்தான் கணக்கில் வந்து எடுத்திருப்பாங்க. இந்த 1020க்கு நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து வரும் சரிங்களா. ஆனால் இந்த எக்ஸாமுக்குன்னு சொல்லி படிக்கிறவங்க கொஞ்சம் கம்மி தான். இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல உள்ளவங்க வந்து இதுக்காக படிப்பாங்க சரிங்களா. வேறு யாருன்னா அந்த ஃபாரஸ்ட்ரி படித்தவங்க இதுக்காக வந்து படிப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி யாரும் வந்து இதுக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க, ஏன்னா பெரிய ப்ராசஸ் சரிங்களா. சரி, அதே மாதிரி நீங்கள் 21 சப்ஜெக்டில் அந்த நான் சொல்ல இல்லையா ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான், அந்த 21 சப்ஜெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கோட் நம்பர் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் இந்த கோட் நம்பர் தான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், நீங்கள் கோட் நம்பர் செலக்ட் பண்ணணும் சரிங்களா. சரி, அதே மாதிரி நீங்கள் எல்லா டெஸ்ட்டுக்கும் வந்து அப்பியரன்ஸ் ஆயிடணும். ஏதாவது ஒன்றுக்கு நீங்கள் வந்து ஆப்சன்ட் ஆனாலும் நீங்கள் வந்து நாட் எலிஜிபிள், நீங்கள் வந்து ஆப்சன்ட்னா அவ்வளோதான், உங்களுக்கு வந்து கிடையாது சரிங்களா. எல்லா இதுக்கும் வந்து அப்ளை பண்ணி எழுதியிருக்கணும் கம்பல்சரியாக ஓகேவா. சரி, அதே மாதிரி எக்ஸாம் சென்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு 7 சென்டர் ப்ரிமினரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மெயின்ஸ் வந்து சென்னையில் மட்டும்தான் வந்து நடக்கும், மெயின்ஸ் இந்த போட்டிருக்காங்க பாருங்கள், சென்னையில் மட்டும்தான் வந்து மெயின்ஸ் வந்து நடக்கும். ஸோ மெயின்ஸ் நீங்கள் போய் அங்கே போய் 4 நாள் நீங்கள் வந்து 4 எக்ஸாம் நீங்கள் அங்கே போய் தங்கி எழுதுகிற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
நிறையா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க, நம்மளுக்கு அது தேவையில்லை. ஸோ இந்த இருக்குது பாருங்கள், ஈக்குவலன் குவாலிஃபிகேஷன். நீங்கள் வந்து நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் வந்து சார் நான் சப்போஸ் மைக்ரோபயாலஜி வந்து நான் வந்து படிச்சிருக்கேன் ஆனால் இது வந்து இல்லையே அப்படின்னு சொல்லி இல்லையா, இந்த இருக்குது பாருங்கள். உங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு இந்த பார்த்தீங்களா, பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி அவார்டட் பை பாரதியார் யூனிவர்சிட்டி, இது வந்து பிஎஸ்சி பாட்டனிக்கு நாங்கள் ஈக்குவலண்டாக வச்சுருக்கோம். அந்த மாதிரி நீங்கள் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து ஒவ்வொன்றா வந்து செக் பண்ணுங்கள், அவங்க அது கண்டிப்பாக வந்து இருக்கும் சரிங்களா. பிஎஸ்சியில் இருக்கிறது நிறையா வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்ட்டா, உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் ஓகேவா. நீங்கள் பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள், செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சிலபஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன ஆப்ஷனல் சப்ஜெக்ட் எடுக்கிறீங்களோ அதுக்கான சிலபஸ் வந்து நீங்கள் நல்லா வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்லா வந்து படிங்க சரிங்களா. இது வந்து தமிழ்க்குரிய சிலபஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பேப்பர் டூ ஜென்ரல் ஸ்டடீஸ்க்குரிய சிலபஸ். நீங்கள் குரூப் ஒன்ல என்ன குரூப் ஒன் குரூப் டூவில் என்ன படிக்கிறீங்களோ அதே தான் இங்கேயே வந்து இருக்கும் சரிங்களா. கொஞ்சம் கொஞ்சம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் அவ்வளோதான். எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க, பட் எல்லாமே வந்து இருக்கிறதான். இங்கிலீஷ் ஜென்ரல் இங்கிலீஷ்க்குரிய சிலபஸ் இது எல்லாமே இது எதன் அடிப்படையில் இருக்குன்னா டென்த் லெவலில் தான் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ஓரளவுக்கு வந்து தெரிஞ்சிருந்தால போதுமானது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், இதெல்லாம் வந்து மெயின்ஸுக்குரிய அந்த பேப்பர் த்ரீ பேப்பர் ஃபோருக்குரிய விஷயங்கள். ஸோ நீங்கள் ஆப்ஷனல் எடுக்கிறதுக்குரிய சிலபஸ் வந்து இதில் வந்து இருக்கும். நீங்கள் பாட்னி எடுத்தீங்கன்னா பாட்னிக்குரிய சிலபஸ் சரிங்களா. ஸோ எல்லாமே வந்து இருக்கும். நீங்கள் வந்து டிகிரியில் நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதை நீங்கள் திரும்ப படிக்கிற மாதிரி வந்து இருக்கும். நீங்கள் டிகிரியில் நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி சரியா. ஸோ சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் நமக்கு டென்டேட்டிவ் கொடுத்துருப்பாங்க, அந்த டென்டேட்டிவ் வந்து பார்த்துடலாம். டென்டேட்டிவ் சொன்ன மாதிரி இருக்காது பட் இருந்தாலும் நம்ம பார்த்துருவோம் சரிங்களா. டென்டேட்டிவ் பொறுத்தவரைக்கும் இந்த இருக்குது பாருங்கள், அதாவது எக்ஸாம் நடக்கிறது நம்மளுக்கு தெரியும், அதாவது ஏப்ரல் மாதம் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லியிருந்தாங்க. ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் வந்து ப்ரிமினரிக்கு வந்து விடுறாங்க. மெயின் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் செப்டம்பர் அப்படிங்கிறது தள்ளி கூட போகலாம், அக்டோபர் நவம்பர் இந்த மாதிரி வந்து ஆகலாம், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து வந்துடும் சரிங்களா. அடுத்து மெயின் எக்ஸாம் ரிசல்ட் வந்து நவம்பர் 2023 போட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓரல் டெஸ்ட்டும் ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டும் டிசம்பர் 2023 கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது அப்படியே நடந்துச்சுன்னா நல்லது தான், ஒன்றும் பிரச்சனை வந்து கிடையாது. அப்படியே கிராஜுவலாக போயிட்டு நீங்கள் வேலை வந்து சட்டுன்னு வாங்கிட்டு ஒரு வருஷத்தில் வந்து ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடும். பட் ஆனால் இது எப்படி இருந்தாலும் ஒரு 6 மாதம் வந்து எக்ஸ்ட்ரா தான் வந்து ஆகும். பட் இதுக்குன்னே படிக்கிறவங்க கண்டிப்பாக இதுக்கு வந்து எழுதுங்க, ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா 9 போஸ்டிங் சொல்லிட்டு நிறையா பேர் அந்த அப்ளையே பண்ண மாட்டாங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க கண்டிப்பாக இதுக்கு வந்து அந்த ஃபாரஸ்டராக இருக்கிறவங்க ஆல்ரெடி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல வந்து போனவங்க இவங்கெல்லாம் வந்து இதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதோட தன்மை என்னன்னு சொல்லி அதோட மதிப்பு என்னன்னு தெரியும். ஸோ அதனால் அது வந்து எழுதுவாங்க. ஸோ நீங்களும் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் வந்து ஃபாரஸ்ட் ரேஞ்சர் வந்து ஆகணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் சரிங்களா. ஸோ இவ்வளோதான் டீட்டெயில்ஸ், நான் மேக்ஸிமம் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நன்றி.